சுவாமி விவேகானந்தரின் வாழ்க்கை வரலாறு. இந்த பகுதியின் தலைப்பு அமெரிக்காவில் கடைசி நாட்கள். சான் பிரான்சிஸ்கோவிலிருந்து 1900 ஏப்ரல் 11 நாள் அலமேடா சென்றார் சுவாமிஜி. சான் பிரான்சிஸ்கோவிற்கு அருகில் அமைந்த அழகிய ஊர் இது. அங்கே உண்மை இல்லம், ஹோம் ஆஃப் ட்ருத் என்ற நிறுவனத்தின் கட்டிடத்தில் சுவாமிஜி தங்கினார். அதன் நிறுவனர்களான ஜார்ஜ் ரூர்பாக் தம்பதிகள் மற்றும் மிஸ் லூசி ஆகியோர் அவரை மிகவும் அன்பாக வரவேற்று தங்க செய்தனர். பூக்களும் அழகிய தோட்டங்களும் சுற்றிலும் அமைந்த ஒரு வீடு அது. உண்மை இல்லத்தில் யாரும் புகைப்பிடிக்கக்கூடாது என்பது நியதி. ஒரு நாள் சுவாமிஜி அங்கே ஒரு விருந்திற்கு அழைக்கப்பட்டிருந்தார். அழைத்தவர் உண்மை இல்லத்தின் அங்கத்தினர். அவர் விருந்தின் இடையில் எதற்காகவோ உள்ளே சென்றார். நியதி தெரியாத சுவாமிஜி அந்த நேரத்தில் புகைக்குழாயை எடுத்து புகைப்பிடிக்க ஆரம்பித்தார். அனைவரும் திகைப்புடன் பார்த்தனர். சுவாமிஜியை அழைத்தவர் அப்போது உள்ளே வந்தார். சுவாமிஜி புகைப்பிடிப்பதை கண்டதும் சற்று ஆத்திரத்துடன், சுவாமிஜி, மனிதன் புகைப்பிடிக்க வேண்டும் என்று கடவுள் நினைத்திருந்தால் புகையை வெளியே விடுவதற்காக அவர் மனிதனின் தலையில் ஒரு புகைக்குழாயை வைத்தே படைத்திருப்பாரே என்றார். சுவாமிஜி சற்றும் அதிராமல் அமைதியாக, ஆனால் புகைக்குழாயை கண்டுபிடிப்பதற்கான அறிவை நமக்கு அவர் தந்திருக்கிறாரே என்று புன்னகையுடன் கூறினார். அனைவரும் சிரித்தனர். சுவாமிஜி புகைப்பிடிக்க அனுமதி வழங்கப்பட்டது. உண்மை இல்லத்தின் நியதிகள் தெரிந்திருந்தால் சுவாமிஜி புகைப்பிடிப்பதை தவிர்த்திருப்பார், அல்லது புகைப்பிடிப்பதற்கான அனுமதியாவது பெற்றிருப்பார் என்பதில் சந்தேகமில்லை. ஒரு நாள் காலை உணவிற்கு வைத்திருந்த பாலாடை கட்டிகளை காணவில்லை. உணவிற்காக அமர்ந்த பின்னரே அதனை கவனித்தார்கள். தேடோ தேடென்று அனைவரும் தேடினார்கள். எங்கும் கிடைக்கவில்லை. பால்காரன் அதனை கொண்டு வந்ததை கண்டதாக ஒருவர் கூறினார். இந்த பரபரப்பு அனைத்தையும் கவனித்தவாறு அமைதியாக அமர்ந்திருந்தார் சுவாமிஜி. எவ்வளவு தேடியும் கிடைக்காமல் அனைவரும் ஓய்ந்து போய் அமர்ந்தபோது சுவாமிஜி கூறினார், ஓ அதுவா, நான் தான் அதை சாப்பிட்டேன் என்று தோன்றுகிறது என்று அமைதியாக கூறினார் சுவாமிஜி. பலர் சுவாமிஜியின் துடுக்கத்தனத்தை ரசித்தாலும் சிலரால் இதனை ஏற்றுக்கொள்ள இயலவில்லை. அவர்கள் முகம் சுளித்தனர். உண்மை இல்லம் என்பது அமெரிக்காவில் உள்ள கிறிஸ்தவ மத பிரிவுகளில் ஒன்று. இயேசுநாதர் நோயாளிகளை குணப்படுத்துகிறார். எனவே நாமும் நமது மன ஆற்றலை பயன்படுத்தி நோய்களை குணப்படுத்த முடியும் என்பது அவர்களின் கருத்து. தங்கள் கொள்கை பிடிப்பில் அவர்கள் தங்கள் ஆற்றலால் மனிதனின் நோயை மட்டுமல்ல பழுதான எந்திரங்களையும் சரியாக்க முடியும் என்று நம்பத் தொடங்கினார்கள். கீழ்வரும் நிகழ்ச்சியை சுவாமிஜி கூறினார். ஒருமுறை தொடர்ந்து மழை இல்லாமல் போனதால் இல்லத்தின் தோட்டத்தில் செடிகள் வாடத் தொடங்கின. அந்த வேளையில் காற்றாலை பழுதாகியது. அதனால் கிணற்றிலிருந்து நீரும் இறைக்க இயலவில்லை. எளிய மனத்தினனான தோட்டக்காரன் அங்கிருந்தவர்களை அழைத்து, இந்த காற்றாலையின் நோயை குணப்படுத்துவோம், எல்லாம் தெய்வீக மனதில் உள்ளது, தெய்வீக மனத்தில் எந்த குறைபாடும் இல்லை, இந்த காற்றாலை உண்மையில் நன்றாகவே உள்ளது, நீர் இறைக்க அது தயாராகவே உள்ளது என்று இதயபூர்வமாக மனதிற்குள் அனைவரும் சொல்வோம் என்று கூறினான். அனைவரும் எழுந்து மௌனமாக நின்று அவன் கூறியபடியே செய்தார்கள். அவர்களும் நின்றனர். காற்றாலையும் அப்படியே நின்றது. கடைசியில் தோட்டக்காரன் சென்று ஒரு மெக்கானிக்கை கூட்டி வந்துதான் சரி செய்ய வேண்டியிருந்தது. நோயை குணப்படுத்துவதை ஒரு பெரிய விஷயமாக உண்மை இல்லத்தினர் கருதுவதை சுவாமிஜி ஆமோதிக்கவில்லை. ஸ்ரீராமகிருஷ்ணரின் இறுதி நாட்களில் அவரிடம் ஒருவர் மன ஆற்றலை பயன்படுத்தி நோயை குணப்படுத்துமாறு ஆலோசனை கூறினார். அதற்கு அவர், என்ன அற்பத்தனம், தேவியிடம் கொடுத்த மனத்தை சதைப்பிண்டமான உடம்பில் செலுத்துவதா என்று கேட்டார். ஒரு நாள் இதனை கூறிய சுவாமிஜி, இயேசுநாதரும் தமது ஆற்றலை பயன்படுத்தி நோய்களை குணமாக்காமல் இருந்திருந்தால் இன்னும் மாமனிதராக திகழ்ந்திருப்பார் என்று கூறினார். இதுவும் இல்லத்தின் சில அங்கத்தினரிடையே சலசலப்பை ஏற்படுத்தியது. சிலரோ
புளித்து போன சிந்தனை முறைகளிலிருந்து சுவாமிஜி தங்களை மீட்டதாக கொண்டாடினர். இல்லத்தின் தலைவர்களில் ஒருவரான மிஸ்ஸஸ் ரூர்பாக் ஒரு நாள் நேரடியாக சுவாமிஜியிடமே கூறினார், நோய்களை தீர்க்க வேண்டுமென்று மக்கள் எங்களிடம் வருகிறார்கள். நானும் பலரது நோய்களை தீர்த்துள்ளேன். ஆனால் சுவாமிஜி, இது எப்படி நடக்கிறதென்றே எனக்கு தெரியவில்லை. நானே புரிந்து கொள்ளாத ஓர் ஆற்றலை நான் பயன்படுத்துகிறேன் என்று எனக்கு தோன்றுகிறது. இந்த எண்ணம் எனக்கு பயத்தைத்தான் தருகிறது. இப்படி நோய் தீர்ப்பதை விட்டுவிடலாம் என்று இருக்கிறேன் என்று கூறினார். இதை கேட்டுவிட்டு சுவாமிஜி அமைதியாக சிரித்தார். பிறகு நல்லது நல்லது என்று கூறினார். அந்த நாட்களில் உண்மை இல்லம் பலர் பின்பற்றும் ஒரு மதப்பிரிவாக இருந்தது. சுவாமிஜியின் வருகையால் அதன் கருத்துக்களில் பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டன. அவர்களின் கொள்கைகளை மீறி அவர் அங்கே புகைப்பிடித்தார், அசைவ உணவு சாப்பிட்டார். இவற்றை அவர் வேண்டுமென்றே செய்ததாகத்தான் தோன்றுகிறது. ஏனெனில் எதையும் காரணமின்றி அவர் செய்வதில்லை. இந்த நியதிகளை மீறியதன் மூலம் அவர்களுக்கு அவர் போதித்தார். ஏன் அவர் சாப்பிடுவது, அவர் நடப்பது, அவரது வாழ்க்கை முறை உண்மையை தேடுபவர்களுக்கு ஒரு பாடமாக இருந்தது. இந்த நியதிகளை மீறியதன் மூலம் உண்மையான ஆன்மீகம் எது என்பதை அவர்களுக்கு காட்டினார். கீரையை மட்டும் சாப்பிட்டுவிட்டால் அது ஆன்மீகம் ஆகிவிடாது என்பதை அவர்களுக்கு புரிய வைத்தார் சுவாமிஜி. ஏற்கனவே கண்டது போல் சுவாமிஜியின் மனம் மிக உன்னதங்களில் திளைத்த நாட்கள் இவை. எப்போதும் அவர் ஒருவிதமான பரவச நிலையில் காணப்பட்டார். அவர் பேசுவது ஏதோ உயர்நிலையிலிருந்து பேசுவது போல் தோன்றியது. இந்த நாட்களில் எழுதிய கடிதங்கள் அவரது அற்புத உணர்வு நிலைகளை தெரிவிப்பனவாக உள்ளன. அவரது எளிய உரையாடல் கூட அவர் திளைத்த உயர்நிலைகளை நமக்கு உணர்த்துகின்றன. ஒரு நாள் ஆலன் சுவாமிஜியை காண வந்தார். சுவாமிஜியை கண்டதும், ஓ சுவாமிஜி, நீங்கள் அலமேடாவில் இருக்கிறீர்கள் என்றார். உடனே சுவாமிஜி, இல்லை ஆலன், நான் அலமேடாவில் இல்லை, அலமேடா என்னில் இருக்கிறது என்றார். இங்கிருந்துதான் சுவாமிஜி அந்த அற்புதமான படிக்கின்ற யாரையும் சிறிது நேரமாவது அவரது உணர்வுகளில் திளைக்க செய்கின்ற கடிதத்தை மெக்லவுட்டிற்கு எழுதினார். இதோ சில பகுதிகள். வேலை செய்வது எப்போதுமே கஷ்டமானதுதான். ஜோ, எனது வேலைகள் என்றென்றைக்குமாக நின்று போகட்டும் என்றும், என் முழு ஜீவனும் தேவியிடம் லயித்திருக்கட்டும் என்றும் பிரார்த்தனை செய். தேவியின் வேலைகள் தேவியே அறிவாள். நான் நலமாக இருக்கிறேன். மனத்தளவில் மிகவும் நலமாக இருக்கிறேன். உடலின் ஓய்வை விட மனத்தின் ஓய்வை அதிகமாக உணர்கிறேன். போர்கள் நடந்தன, சில தோல்வி அடைந்தன, சில வெற்றி பெற்றன. நான் என் பொருட்களை மூட்டை கட்டிக்கொண்டு மாபெரும் விடுவிப்பவனுக்காக காத்திருக்கிறேன். சிவபெருமானே, ஓ சிவபெருமானே, என் படகை மறுகரைக்கு கூட்டிச் செல். கடைசியாக பார்க்கும்போது, ஜோ, நான் வெறும் சிறுவன். தட்சிணேஸ்வர ஆலமரத்தின் அடியில் ஸ்ரீராமகிருஷ்ணரின் அமுதமொழிகளை ஆச்சரியமான பரவசத்துடன் கேட்டுக்கொண்டிருந்த அந்த சிறுவனை, அதுவே எனது உண்மை இயல்பு. வேலைகளும் திட்டங்களும் நன்மை செய்வதும் இவை போன்ற எல்லாம் என் மீது ஏற்றப்பட்டவை. இப்போது மீண்டும் அவரது குரல் எனக்கு கேட்கிறது. என் ஜீவனை பரவசப்படுத்துகின்ற பழைய அதே குரல். பந்தங்கள் அறுகின்றன, அன்பு சாகிறது, வேலைகள் சுவையற்றதாகின்றன, வாழ்விலிருந்த மாய வசீகரம் போய்விட்டது. குருதேவரின் குரல் அழைப்பது மட்டுமே உள்ளது. நான் வருகிறேன் அப்பா, நான் வருகிறேன். செத்தவர்கள் செத்தவர்களை புதைத்து கொள்ளட்டும். நீ என்னை பின்தொடர்ந்து வா, நான் வருகிறேன். என் அன்பான ஐயா, நான் வருகிறேன். ஆம், நான் வருகிறேன். நிர்வாணம் என் முன்னால் உள்ளது. அதே எல்லையில்லாத அமைதி கடல். ஒரு சிற்றலையும் இல்லாமல், மூச்சு காற்று கூட இல்லாமல் உள்ளது. அவ்வப்போது அதை நான் உணர்கிறேன். நான் பிறந்ததற்காக மகிழ்கிறேன். இவ்வளவு கஷ்டப்பட்டதற்காக மகிழ்கிறேன். பெரிய தவறுகளை செய்ததற்காக மகிழ்கிறேன். அமைதியில் புகுவதற்காக மகிழ்கிறேன். யாரையும் நான் பந்தப்பட்டவராக விட்டு போகவில்லை. பந்தம் எதையும் நான் ஏற்று செல்லவும் இல்லை.
இந்த உடல் வீழ்ந்து என்னை விடுவிக்குமோ அல்லது இந்த உடலிலேயே நான் முக்தியில் பிரவேசிப்பேனோ? எப்படியானாலும் சரி, பழையவன் போய்விட்டான், என்றென்றைக்குமாக போய்விட்டான், ஒருபோதும் வராதவாறு போய்விட்டான். வழிகாட்டி, குரு, தலைவன், ஆச்சாரியன் காலமாகிவிட்டான். சிறுவன், மாணவன், ஏவலன் எஞ்சியுள்ளான். நோக்கம் எதுவுமின்றி நான் மிதந்து சென்ற நேரங்களே என் வாழ்க்கையின் மிக இனிமையான காலங்கள். மீண்டும் நான் மிதந்து கொண்டிருக்கிறேன். மேலே ஒளி வீசுகின்ற வெப்ப கதிர்கள், சுற்றிலும் கூட்டம் கூட்டமாக பயிர் பச்சைகள். இந்த வெப்பத்தில் எல்லாம் அசைவற்றிருக்கின்றன, அமைதியில் திளைத்திருக்கின்றன. நான் மந்தகதியில் மிதந்து கொண்டிருக்கிறேன். நதியின் கதகதப்பான மார்பின் மீது மிதந்து கொண்டிருக்கிறேன். என் கைகளாலோ கால்களாலோ நீரை துளாவ நான் துணியவில்லை. அந்த அற்புதமான அமைதி நிலையை, அது ஒரு மாயத் தோற்றம் என்று நம்மை நிச்சயமாக உணர வைக்கின்ற அந்த அமைதி நிலையை கெடுத்து விடுவேனோ என்ற அச்சம்தான் அதற்கு காரணம். என் பணிக்கு பின்னால் ஆசை இருந்தது, என் அன்பிற்கு பின்னால் ஆளுமை இருந்தது, என் தூய்மைக்கு பின்னால் பயம் இருந்தது, நான் வழிகாட்டியதன் பின்னால் அதிகார வேட்கை இருந்தது. இப்போது அவை மறைகின்றன. நான் மிதந்து கொண்டிருக்கிறேன். நான் வருகிறேன் அம்மா, நான் வருகிறேன். உன் கதகதப்பான மார்பில் நீ என்னை எங்கு எடுத்து சென்றாலும் அங்கு மிதந்த வண்ணம் ஒலியில்லா அந்த அற்புத பிரதேசத்தில் ஒரு சாட்சியாக, ஒருபோதும் நடிகனாக அல்லாமல் நான் வருகிறேன். ஓ, எல்லாம் அமைதியில் ஆழ்ந்துள்ளது. என் எண்ணங்கள் இதயத்தின் ஆழங்களில் எங்கோ தொலைதூரத்திலிருந்து வருவன போல் உள்ளது. ஏதோ மெல்லிய தூரத்து முணுமுணுப்புகள் போல் ஒலிக்கின்றன. அனைத்திலும் அமைதி தவழ்கிறது. இனிமையான, மிக இனிமையான அமைதி அது. உறக்கத்தில் ஆழ்வதற்கு சற்று முன்னதாக ஒரு சில கணங்கள் உணர்கிறோமே, அப்படிப்பட்ட அமைதி. அங்கே எல்லாம் நிழல்கள் போல் காணப்படுகின்றன, உணரப்படுகின்றன. அங்கே அச்சமில்லை, அன்பு இல்லை, உணர்ச்சியின் எழுச்சி இல்லை. சிலைகளும் சித்திரங்களும் சூழ இருக்கும்போது அந்த தனிமையில் ஒருவன் உணர்கின்ற அந்த அமைதி அது. நான் வருகிறேன் பிரபு, நான் வருகிறேன். உலகம் உள்ளது, அது அழகாகவும் இல்லை, அழகற்றும் இல்லை. உணர்ச்சிகள் எதையும் எழுப்பாத அதிர்வுகளாக உள்ளது. ஓ ஜோ, அதன் இன்பத்தை என்னவென்பேன்? எல்லாம் நல்லவை, எல்லாம் அழகானவை. ஏனெனில் என்னை பொறுத்தவரை பொருட்கள் தங்கள் சார்பு பரிமாணங்களை இழந்து வருகின்றன. அதில் முதன் முதலாக என் உடம்பின் பரிமாணமே விலகத் தொடங்கிவிட்டது. ஓம் தத் சத் என்று சுவாமிஜி எழுதினார். அலமேடாவிலிருந்து சிக்காகோ செல்வது சுவாமிஜியின் திட்டமாக இருந்தது. இருப்பினும் அஸ்பினால் தம்பதிகளின் அழைப்பை ஏற்று அருகிலுள்ள கேம்ப் இர்விங் என்ற இடத்திற்கு செல்ல எண்ணினார் அவர். ஹான்ஸ்ப்ரோ வழியில் சாசசித்தோ என்ற இடம் வரை சென்று அங்கே சுவாமிஜியை வழி அனுப்பிவிட்டு லாஸ் ஏஞ்சல்ஸ் சென்று மகளை காண விரும்பினார். ஆனால் அவர் தம்முடன் வரவேண்டும் என்று சுவாமிஜி விரும்பியதால் அவரும் உடன் சென்றார். அலமேடாவிலிருந்து முதலில் ஒரு ரயிலில் சென்று பிறகு படகில் சான் பிரான்சிஸ்கோ ஏரியை கடந்து மீண்டும் படகில் சாசலித்தோ வரை சென்று அங்கிருந்து மீண்டும் ரயிலில் கேம்பை அடைய வேண்டும். ஹான்ஸ்ப்ரோ மற்றும் ஓரிருவருடன் உண்மை இல்லத்திலிருந்து கிளம்பினார் சுவாமிஜி. காலதாமதம் காரணமாக முதலில் ரயிலை தவறவிட்டார். சற்று தூரம் சென்றால் மற்றொரு ரயில் கிடைக்கும் என்று கேள்விப்பட்டதும் அனைவருமாக அங்கே சென்றனர். அவர்கள் செல்லும்போது அந்த ரயில் புறப்பட தொடங்கியிருந்தது. சற்று நிறுத்துமாறு நடத்துனரை நோக்கி கத்தினார் ஹான்ஸ்ப்ரோ. நீங்கள் ஓடி வந்தால் ரயிலை பிடித்து விடலாம் என்று திரும்பி கத்தினார் நடத்துனர். அவர்களுக்கும் ரயிலுக்கும் சில அடி தூரமே இருந்தது. ஓடினால் பிடித்து விடலாம். ஹான்ஸ்ப்ரோ சுவாமிஜியை பார்த்தார். நடந்து கொண்டிருந்த சுவாமிஜி அசையாமல் நின்று கொண்டு நான் ஓடமாட்டேன் என்று கூறிவிட்டார். அடுத்த ரயில் மாலையில்தான். எனவே அனைவரும் உண்மை இல்லத்திற்கு திரும்பினர். தாம் கேம்ப் இர்விங்குக்கு செல்ல விரும்பாதது பற்றி சுவாமிஜியிடம் விவாதித்ததுதான் தாமதத்திற்கு காரணம் என்பது ஹான்ஸ்ப்ரோவிற்கு தெரியும்.
அதே வேளையில் சுவாமிஜி ஓடியிருந்தால் ரயிலை பிடித்திருக்கலாம் என்பதும் உண்மை. இரண்டையும் தொட விரும்பாத ஹான்ஸ்ப்ரோ, நாம் சென்ற காரின் என்ஜின் சரியில்லை, தாமதமாகத்தான் ரயிலை தவறவிட நேர்ந்தது என்றார். உடனே சுவாமிஜி ஹான்ஸ்ப்ரோவை நோக்கி திரும்பி, இது அது எதுவும் காரணமல்ல, உன் இதயம் லாஸ் ஏஞ்சல்ஸில் இருந்ததால்தான் நாம் போக முடியவில்லை. இதயத்தை எதிர்த்து இழுக்க இந்த உலகில் எந்த இன்ஜினும் இல்லை. ஒரு வேலை செய்யும்போது அதில் முழு இதயத்தையும் ஈடுபடுத்தி வேலை செய், உன்னை எதுவும் தடுக்க முடியாது என்றார். என் வாழ்நாளில் மறக்க முடியாத உபதேசம் அது. இன்றும் அது என் மனதில் பசுமையாக உள்ளது என்று பின்னாளில் கூறினார் ஹான்ஸ்ப்ரோ. இந்த குழப்பம் முடிவதற்குள் ஹான்ஸ்ப்ரோவின் பெட்டி தவறியிருப்பது தெரிய வந்தது. ஏற்கனவே சென்ற ஆஸ்பினால் தம்பதிகள் அதை கொண்டு சென்று விட்டார்கள். ரயிலை தவறவிட்ட அந்த இடைவெளியில் ஹான்ஸ்ப்ரோவின் மனதில், இதுவும் நல்லதுதான், நான் இனி லாஸ் ஏஞ்சல்ஸுக்கு போகலாம் என்ற எண்ணம் எழுந்தது. ஆனால் இப்போது பெட்டி ஏற்கனவே கேம்ப் இர்விங்கை அடைந்துவிட்டது தெரிந்தபோது சுவாமிஜி, ஆச்சரியம், நீயோ கேம்பிற்கு போகாமல் இருக்க உன்னால் இயன்ற அளவு முயற்சி செய்தாய், ஆனால் தேவியோ உன்னை அங்கே இழுக்கிறாள் என்றார். எப்படியோ உண்மை இல்லத்திற்கு திரும்பியவர்கள் ஒரு வாரத்திற்கு பிறகே கேம்பிற்கு சென்றனர். இரண்டு பெரிய தொலைநோக்கிகளையும் அவர்கள் கொண்டு சென்றனர். ரூர்பாக் அவற்றை சுமந்து சென்றார். அதற்கு அவர் மிகவும் சிரமப்படுவதைக் கண்ட சுவாமிஜி, வெறும் உருளை கிழங்கும் கீரையும் சாப்பிட்டால் இப்படித்தான் திணற வேண்டியிருக்கும் என்றார். சாசலித்தோவிலிருந்து அழகிய இயற்கை காட்சிகள் நிறைந்த பகுதி வழியாக ரயில் சென்றது. காட்சிகளை ரசிப்பதற்காகவே ஜன்னல் ஓரமான இருக்கையை தேர்ந்தெடுத்தார் சுவாமிஜி. ஓய்வாக உட்கார்ந்தபடி, நான் நானாக இருப்பதை உணர ஆரம்பிக்கிறேன் என்றார். கேம்ப் இர்விங் ஓர் அழகிய இடம். குன்று செடிகள், புதர் மண்டிய பகுதிகள், அழகிய நீரோடைகள் என்று அந்த பகுதி வன வாழ்க்கையை நினைவூட்டியது. அங்கே அவர்கள் கூடாரங்களில் தங்கினர். முதல் நாள் இரவே அங்கு ஒரு மரத்தடியில் சுவாமிஜி தீ வளர்த்தார். எல்லோரும் அதை சுற்றி அமர்ந்திருந்தனர். மிக அமைதியான இரவு அது. சுவாமிஜி பாடினார். சுகரையும் வியாசரையும் பற்றிய கதைகள் சொன்னார். பிறகு ஆழ்ந்த ஓர் அமைதி நிலையிலிருந்து பேசினார். இந்திய காடுகளில் வாழ்கின்ற யோகிகளாக உங்களை நினைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் பட்டணங்களையும் மற்ற அனைத்தையும் மறந்துவிடுங்கள். கடவுளை மட்டுமே நினையுங்கள். அவரை மட்டுமே காணுங்கள். இதோ பாய்கின்ற நீரோடை, இதுதான் கங்கை. இதோ வளர்கின்ற தீ, இதுதான் புனித அக்னி. அதன் பிறகு எப்படி ஜபம் செய்வது, எப்படி தியானம் செய்வது என்பதை கற்பித்தார் சுவாமிஜி. பிறகு மெல்லிய குரலில் ஹர ஹர வியோம் வியோம், ஹர ஹர வியோம் வியோம் என்று ஓதினார். அந்த நாதம் எங்கள் மனங்களையெல்லாம் விழித்தள செய்தது. எங்கள் நினைவிலிருந்து உலகம் மறைந்தது. ஆன்மாவோ இதுவரை அறிந்திராத வெளிகளில் சிதறடித்து பறந்தது என்று எழுதுகிறார் அங்கே சுவாமிஜியுடன் இருந்த ஒருவர். அதன் பிறகு அனைவரையும் தியானம் செய்யும்படி கூறிய சுவாமிஜி, நீங்கள் விரும்புகின்ற எதை வேண்டுமானாலும் தியானிக்கலாம். நான் ஒரு சிங்கத்தின் இதயத்தை தியானிக்கப் போகிறேன், அது சக்தியை தரும் என்றார். சில வேளைகளில் உறுதி, பயமின்மை போன்ற கருத்துக்களை கூறி அவற்றை தியானம் செய்யுமாறு கூறுவார். அது ஒரு மறக்க முடியாத இரவு. காட்டில் நிலவிய ஆழ்ந்த அமைதி, கொழுந்து விட்டெறியும் அக்னியின் அழகு, அனைத்தையும் விட அந்த சூழ்நிலைக்கே உயிருணர்வு ஊட்டியபடி கம்பீரமாக அமர்ந்திருந்த சுவாமிஜி, அவரது பொலிவே விளக்க இயலாததாக இருந்தது என்று எழுதுகிறார் மற்றொருவர். ஒருநாள் சுவாமிஜி வெளியில் நடக்க சென்றிருந்தார். அழகிய நீரோடையின் கரை வழியாக சென்று கொண்டிருந்தார். வழியில் பாலம் ஒன்று குறுக்கிட்டது. அங்கே சில இளைஞர்கள் துப்பாக்கியால் குறிவைத்து சுடுவதற்கு பழகி கொண்டிருந்தனர். நீரோடையில் மிதக்க விடப்பட்ட முட்டை ஓடுகள் அவர்களது குறியாக இருந்தன. அவற்றை ஒரு நூலில் கோர்த்து கல் ஒன்றில் கட்டி வைத்திருந்தனர். நீரின் விரைவிற்கு ஏற்ப மேலும் கீழுமாக அசைந்த முட்டை ஓடுகளை
சுட வேண்டும். அதுவே நோக்கம். ஆனால் யாரும் அதில் வெற்றி பெறவில்லை. சுவாமிஜி சிறிது நேரம் அவர்களது முயற்சியை பார்த்தார். அவர்களது தோல்வியைக் கண்டு சிரித்தார். இதை கண்ட அந்த இளைஞர்களில் ஒருவர் அவரை அணுகி, நீங்கள் நினைப்பது போல் இது அவ்வளவு சாமானிய காரியமல்ல, முயன்று பாருங்கள், உங்களுக்கே புரியும் என்றான். சுவாமிஜி துப்பாக்கியை கையில் எடுத்தார். வரிசையாக சுமார் ஒரு டஜன் ஓடுகளை சுட்டு தள்ளினார். இளைஞர்களால் வியப்பை கட்டுப்படுத்திக் கொள்ள இயலவில்லை. நீங்கள் துப்பாக்கி சுடுவதில் நல்ல பயிற்சி உள்ளவராக இருக்க வேண்டும், சரிதானே என்று கேட்டார்கள். அதற்கு சுவாமிஜி மௌனமாக புன்முறுவல் செய்தபடி, நண்பர்களே, என் வாழ்நாளில் இன்றுதான் முதன்முறையாக துப்பாக்கியை தொடுகிறேன் என்றார். அந்த இளைஞர்களால் நம்பவே முடியவில்லை. சுவாமிஜி விளக்கினார், எல்லாம் மன ஒருமைப்பாட்டில்தான் இருக்கிறது. மன ஒருமைப்பாட்டுடன் செய்கின்ற எதுவும் வெற்றியை தருகிறது என்றார். கேம்ப் இர்விங் வாழ்க்கை, ஏறக்குறைய கேம்ப் பெர்சி, ஆயிரம் தீவு பூங்கா போன்ற இடங்களின் வாழ்க்கை முறையை போன்றதாகவே இருந்தது. சூரிய உதயமாகின்ற 5 மணிக்கு சுவாமிஜி எழுந்து விடுவார். மெல்லிய குரலில் ஏகம் சத் விப்ரா பகுதா வதந்தி போன்ற மந்திரங்களை ஓதுவார். கூடாரத்தின் அருகில் நிற்பவர்களுக்கு அந்த வேதநாதம் இனிமையாக கேட்கும். அருகில் ஓடிய அழகிய நீரோடைகளில் மற்றவர்கள் குளிப்பார்கள். குளிர் அதிகம் என்பதற்காக சுவாமிஜி அதில் குளிப்பதில்லை. காலை 8 மணி அளவில் காலை உணவை முடிப்பார். 10 மணிக்கு கூட்டு தியானம் நடைபெறும். திறந்த வெளியிலும் மரத்தடியிலும் அவர்கள் தியானம் செய்வார்கள். சில வேளைகளில் சுவாமிஜி சமைப்பார். மசாலாவை அவரே அரைப்பார். அவர் அரைப்பது மிகவும் மென்மையாக இருக்கும். சமையலில் வழக்கம் போலவே காரம் தூக்கலாக இருக்கும். அந்த காரமே மற்றவர்களுக்கு சாப்பிட சிரமமாக இருக்கும். சுவாமிஜியோ பக்கத்தில் தனியாக கொஞ்சம் மிளகுகளையும் வைத்துக் கொள்வார். ஒரு மிளகை கையில் எடுத்து கையில் சுழற்றி மேலே எரிந்து ஓர் உல்லாச இளைஞனைப் போல் வாயில் கவ்வி சாப்பிடுவார். ஒரு நாள் ஆன்சலினிடம் மிளகு ஒன்றை கொடுத்து, இதை சாப்பிடு, இது உனக்கு நல்லது செய்யும் என்றார். சுவாமிஜி தருவதானால் விஷத்தை சாப்பிடவும் நாங்கள் தயாராக இருந்தோம். எனவே அவர் தந்ததை அப்படியே சாப்பிட்டு விட்டேன். அவ்வளவுதான், காரத்தை தாங்காமல் நான் பட்ட அவஸ்தையை பார்த்து உறக்க சிரித்தார் அவர். அது மட்டுமல்ல, பிறகும் என்னை காணும்போதெல்லாம் என்ன இன்னும் அடுப்பு எரிகிறதா என்று கேட்டு சிரிப்பார். ஒரு நாள் ஆன்சல் மிஸ் பெல்லிற்காக கற்கண்டு பானகம் தயாரித்து கொண்டிருந்தார். கற்கண்டு துண்டுகளை உருக வைத்து அதனை நன்றாக கிளறி விட்டு கொண்டிருந்தார். சுவாமிஜி அருகில் நின்று கவனித்தபடியே, நன்றாக கொதிக்கவிடு, சர்க்கரையை கொதிக்க வைக்கின்ற அளவிற்கு வெண்ணிறமாகும், அந்த அளவிற்கு அதன் அழுக்கு விலகும் என்றார். சுவாமிஜி கடுகு சேர்த்து ஒரு பானகமும் தயாரிப்பார். மாலை வேளைகளில் சப்பாத்தி செய்வார். இதற்காக நீரோடையின் கரையிலேயே அவர் ஒரு நிலக்கரி அடுப்பை உருவாக்குவார். அந்த தண்ணீரிலேயே மாவை பிசைந்து தட்டி அடுப்பில் சுட்டு கொடுப்பார். தண்ணீர் வேண்டியிருந்தால் ஒரு கரண்டியில் நேராகவே நீரோடையிலிருந்து எடுத்துக்கொள்வார். சுவாமிஜி நிலக்கரி அடுப்பை தயார் செய்வதிலும் ஒரு நேர்த்தி இருந்தது. ஒரு நாள் ரூர்பாக் அடுப்பை தயார் செய்தார். நிறைய கறி வைத்ததில் அது மிகவும் பெரியதாகிவிட்டது. சுவாமிஜி வந்து பார்த்துவிட்டு, அடேயப்பா, இது சப்பாத்திக்காக செய்யப்பட்ட அடுப்பு போல் தோன்றவில்லை. இதில் இருக்கின்ற விறகையும் கறியையும் வைத்து ஒரு சிதையையே தயாரித்து விடலாம் என்று கூறி அதனை கலைத்துவிட்டு தாமே சிறியதாக ஒன்றை தயார் செய்தார். பொதுவாக பெண்களே சமையல் செய்தனர். சில வேளைகளில் சுவாமிஜி அவர்களின் சமையலை கற்றுக்கொள்வார். அவர் எங்களை பொறுத்தவரையில் எங்களுக்கு ஒரு குழந்தையாகவே இருந்தார். அவருக்காக எதுவும் செய்ய நாங்கள் தயாராக இருந்தோம். அவரது ஆரோக்கியத்தை நாங்கள் அனைவருமே கவனித்துக் கொண்டோம் என்கிறார் மிஸ்ஸஸ் ரூர்பாக். ஒருமுறை சுவாமிஜிக்கு உடல்நிலை சரியில்லை. சுவாமிஜி ஒரு குழந்தையைப் போல் நான் ஒரு ஈயை விழுங்கி இருப்பேன் என்று தோன்றுகிறது, அதனால்தான் உடல்நிலை சரியில்லை என்றார். அனைவரும் வயிறு வலிக்க சிரித்தனர். மாலை வேளைகளில் பலரும் நடக்க செல்வதுண்டு. பொதுவாக சுவாமிஜி அமைதியாக கூடாரத்திலேயே இருப்பார். மிஸ்ஸஸ் ரூர்பாக் எழுதுகிறார்,
நாங்கள் செல்லும் வழியில் விறகு வெட்டிகள் பலர் வேலை செய்து கொண்டிருப்பார்கள். அவர்கள் அவ்வளவு நல்லவர்கள் அல்ல. அந்த வழியாக நான் நடந்து செல்வேன். கடைக்கு செல்லும் வழியிலோ பாம்புகள் ஏராளம். ஆனால் எதுவும் எனக்கு பயத்தை தந்ததில்லை. தெய்வ மனிதர் ஒருவரின் சன்னதியில் நான் இருக்கிறேன் என்ற எண்ணம் எப்போதும் என்னுள் இருந்தது. அது எனக்கு ஆற்றலை தந்தது. இந்த கூடாரங்களில் என்ன நடைபெறுகிறது, இங்கு யார் தங்குகிறார்கள் என்றெல்லாம் அந்த இடத்திற்கு அருகில் உள்ளவர்களுக்கு ஆர்வம் எழுவது இயல்புதான். சில வேளைகளில் அவர்களில் சிலர் உள்ளே வந்து எட்டி பார்ப்பதும் உண்டு. ஒரு நாள் ஒரு பெண் இப்படித்தான் உள்ளே வந்தார். சுவாமிஜி அவளை ஒரு பார்வை பார்த்தார். அவளில் என்ன கண்டாரோ, ஒரு பேயை பார்த்து நடுங்குவது போல் அதிர்ச்சியுடன் கூடாரத்திற்குள் சென்று அமர்ந்து விட்டார். ஒரு நாள் தியானத்திற்காக மரத்தடிகளை நோக்கி அனைவரும் சென்று கொண்டிருந்தனர். வழியில் சீப்பு ஒன்று கிடந்தது. சுவாமிஜி அதை கையில் எடுத்து, இது உங்களில் யாருடையது என்று கேட்டார். அவர்கள் இல்லை என்றதும் ஏதோ தீயை தொட்டவர் போல் அதனை தூக்கி எறிந்துவிட்டார். ஒரு நாள் தியானத்திற்கு பிறகு மிஸ் பெல் சுவாமிஜியிடம் கூறினார். பெல், சுவாமிஜி, இந்த உலகம் ஒரு பழைய பள்ளி என்று எனக்கு தோன்றுகிறது. இங்கு நாம் அனைவரும் பாடங்கள் படிக்க வந்திருக்கிறோம் என்றார். அதற்கு சுவாமிஜி, அப்படி யார் சொன்னது? எனக்கு அப்படி தோன்றவில்லை. என்னை பொறுத்தவரை இந்த உலகம் ஒரு சர்க்கஸ் கூடாரம். நாம் அனைவரும் கோமாளிகள், கூத்தாடுகிறோம், விழுகிறோம். பெல், ஏன் விழுகிறோம் என்று கேட்டார் பெல். அதற்கு சுவாமிஜி, ஏனெனில் விழுவதை நாம் விரும்புகிறோம். விழுவதில் களைப்பு ஏற்படும் போது விடை பெறுகிறோம் என்றார். சுவாமிஜியின் சான் பிரான்சிஸ்கோ சொற்பொழிவுகளில் இத்தகைய ஒரு மனநிலையை காண முடியும். இந்த பிரபஞ்சமே ஒரு மாபெரும் விளையாட்டு. எல்லாம் வல்ல இறைவன் விளையாடுகிறார். எல்லாம் விளையாட்டே. நீங்கள் விளையாடுகிறீர்கள். உலகங்களுடன் விளையாடுகிறீர்கள். எல்லாம் வேடிக்கை. வேறு எந்த நோக்கமும் இல்லை. தூக்கில் தொங்குவதற்காக நிற்பவன் நானே. எல்லா தீயவர்களும் நானே. நரகங்களில் வாட்டப்படுபவனும் நானே. அதுவும் ஒரு விளையாட்டுதான் என்றெல்லாம் அவர் லட்சியம் என்ற தமது சொற்பொழிவில் கூறுகிறார். கேம்ப் இருவிங்கில் இரண்டு வாரங்கள் தங்கிவிட்டு அங்கிருந்து மீண்டும் சான் பிரான்சிஸ்கோவிற்கு வந்தார். அங்கே ஹான்ஸ்புரோ விடைபெற்று கொண்டார். சுவாமிஜி டாக்டர் லோகன் என்பவரின் வீட்டில் தங்கினார். மிக நல்லவரும் சுவாமிஜியிடம் அளவற்ற பக்தி கொண்டவருமான லோகன் அவருக்காக எதையும் செய்ய தயாராக இருந்தார். ஆனால் அவரது மனைவி, சகோதரி மற்றும் குடும்பத்தினர் யாரும் சுவாமிஜியிடம் ஈடுபாடு காட்டவோ அவரது சொற்பொழிவுகளை கேட்கவோ செய்யவில்லை. சுவாமிஜி அங்கே தங்குவதையே அவர்கள் விரும்பவில்லை. அத்தகைய சூழ்நிலையிலும் சுவாமிஜி அங்கே தங்கியது லோகனின் பக்தி ஒன்றிற்காகவே. சுவாமிஜி எங்கள் வீட்டிலிருந்து சென்ற பிறகு வீடு வீடாகவே இல்லை. ஏதோ எல்லா தெய்வங்களும் எங்களை கைவிட்டு விட்டன போல் இருந்தது. எனக்கு அவர் இயேசுநாதரே என்று பின்னாளில் எழுதினார் லோகன். சுவாமிஜி அங்கிருந்தபோது சான் பிரான்சிஸ்கோ வேதாந்த சங்கத்தின் கூட்டம் ஒன்று நடைபெற்றது. அதில் அவர் கீதை பற்றி பேசினார். இன்னும் ஓரிரு சொற்பொழிவுகளும் நடைபெற்றன. அவையும் கீதை மற்றும் கிருஷ்ணர் பற்றியவையாக இருந்தன. மே 30 நாள் சுவாமிஜி அங்கிருந்து விடைபெற்றார். அத்துடன் சுவாமிஜியின் கலிபோர்னியா பயணம் நிறைவுக்கு வந்தது. ஜூன் 2 நாள் சிக்காகோ வந்த சுவாமிஜி 4-5 நாட்கள் அங்கே தங்கினார். தம் வாழ்வில் நீங்கா இடம்பெற்ற ஹேல் குடும்பத்தினரை சென்று கண்டார். சிக்காகோவிலிருந்து புறப்படும் நாள் காலை சுவாமிஜியின் அறைக்கு வந்தார் மேரி ஹேல். சுவாமிஜி கவலையே வடிவானவராக அமர்ந்திருந்தார். அவரது படுக்கை கலையாமல் இருந்தது. காரணம் கேட்டபோது இரவு முழுவதும் தூங்கவில்லை என்றார். பிறகு மெல்லிய குரலில், ஓ, மனித உறவுகளை பிரிவது எவ்வளவு சிரமமாக உள்ளது என்றார். ஹேல் குடும்பத்தினரை பிரிய அவர் அவ்வளவு சிரமப்பட்டார். உனக்கும் சகோதரிகளுக்கும் அம்மாவிற்கும் ஆசிகள். அபஸ்வரங்கள் நிறைந்த ஓசை மிகுந்த என் வாழ்வில் நீங்களே இன்னிசை நாதங்களாக இருந்து வந்துள்ளீர்கள் என்று ஒருமுறை மேரிக்கு அவர் எழுதினார். சிக்காகோவிலிருந்து ஜூன் 7 நாள் நியூயார்க்கை அடைந்தார்.
வேதாந்த சங்கத்தில் தங்கினார். அங்கே ஏற்கனவே இருந்த துரியானந்தரும் அபேதானந்தரும் சுவாமிஜியை கண்டு மிகவும் மகிழ்ந்தனர். நிவேதித்தையும் அங்கே இருந்தார். வேலைகளை பொறுத்தவரை அவ்வளவு திருப்திகரமாக இல்லை. நான் இங்கு வந்தபோது சங்கம் ஏறக்குறைய சிதறி சின்னாபின்னமாகிவிட்டிருந்தது. எல்லோரும் ஒருவருக்கொருவர் சண்டையிட்டு கொண்டிருந்தனர். எல்லாவற்றையும் ஒட்ட வைக்க வேண்டியிருந்தது என்று எழுதுகிறார் சுவாமிஜி. அவரது நண்பர்களில் பலர் இயக்கத்துடன் தொடர்பு வைத்திருந்தனர். சிலர் முற்றிலுமாக தொடர்பை விட்டுவிட்டனர். பழைய நண்பர்களை காண்பதில் சுவாமிஜி மகிழ்ந்தார். சுவாமிஜி வந்திருப்பது பத்திரிகைகளில் பிரசுரிக்கப்பட்டன. சுவாமிஜி பல சொற்பொழிவுகள் செய்தார். நான் வெறுமனே பேசுகிறேன் என்று நினைக்கிறீர்களா? கேட்பவர்களுக்காக அவர்கள் உணரத்தக்க ஒன்றை நான் கொடுக்கிறேன். அப்படி ஒன்றை நான் கொடுக்கிறேன் என்பதை அவர்களும் உணர்கிறார்கள் என்று தமது சொற்பொழிவை பற்றி சுவாமிஜி ஒருமுறை கூறினார். தியான வேளையில் எப்படி ஆன்மீக சக்தி வெளித்தெழுமோ அப்படி அவரது சொற்பொழிவுகளை கேட்டுக்கொண்டிருக்கும் போதும் ஆன்மீக சக்தி வெளித்தெழுவதை நான் உணர்ந்திருக்கிறேன் என்று ஒருமுறை அபேதானந்தர் கூறினார். ஒருமுறை சுவாமிஜியின் சொற்பொழிவுக்கு பிறகு அபேதானந்தர் கேள்வி பதில் நிகழ்ச்சி ஒன்றை நடத்த விரும்பினார். இதற்கு பிறகு கேள்வி பதில் நிகழ்ச்சியா, என் சொற்பொழிவு ஏற்படுத்திய தாக்கத்தை கெடுக்க விரும்புகிறாயா என்று கேட்டார் சுவாமிஜி. இதனை கூறிவிட்டு அபேதானந்தர், ஓ, உலகிற்காக சுவாமிஜியிடம் ஸ்ரீராமகிருஷ்ணர் எத்தகைய மாபெரும் ஆற்றலை விட்டு சென்றிருக்கிறார், உலகின் சிந்தனை போக்கையே அவர் மாற்றிவிட்டார் என்றார். சுவாமிஜியின் கேள்வி பதில் நிகழ்ச்சிகளில் சிலர் சிறந்த கேள்விகள் கேட்பார்கள். சிலரது கேள்வியே வளவளவென்று நீண்ட சொற்பொழிவு போல் இருக்கும். சுவாமிஜியிடமிருந்து கேட்பதை விட தாங்கள் சொல்வதிலேயே அவர்கள் கவனமாக இருப்பார்கள். ஆனால் அத்தகையோர் கேட்கும் வரை பொறுமையாக இருக்கின்ற சுவாமிஜி அதன் பிறகு ஓரிரு வார்த்தைகளிலேயே அவர்களை அடக்கி அமர செய்து விடுவார். இந்த நாட்களில் கலிபோர்னியாவில் சுமார் 160 ஏக்கர் கொண்ட ஒரு சொந்த இடத்தை மிஸ் மின்னி புக் என்பவர் வேதாந்த இயக்கத்திற்காக அளித்தார். அந்த இடத்தில் ஓர் ஆசிரமத்தை நிறுவி அதன் பொறுப்பை துரியானந்தர் வகிக்க வேண்டும் என்று விரும்பினார் சுவாமிஜி. நீ அதன் பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது தேவியின் திருவுள்ளம் என்றார் சுவாமிஜி. துரியானந்தர் மெல்ல சிரித்துவிட்டு, தேவியின் திருவுள்ளம், ஏன் உங்கள் திருவுள்ளம் என்று சொன்னாலே போதுமே. இந்த விஷயத்தில் தேவி தமது திருவுள்ளத்தை உங்களிடம் தெரிவித்தாளா, நீங்கள் கேட்டீர்களா என்று கேட்டார். அதற்கு சுவாமிஜி, ஆம், அவள் சொன்னாள், நான் கேட்டேன். உனது நரம்புகளும் மிக மிக நுண்மை பெறுமானால் நீயும் தேவியின் வார்த்தைகளை நேரடியாகவே கேட்கலாம் என்றார். ஏறக்குறைய ஓர் ஆண்டிற்கு முன்பு துரியானந்தர் மேலை நாட்டிற்கு வர மறுத்தபோது தமது அன்பு ஒன்றினால் அவரை வசப்படுத்தியது போலவே இம்முறையும் அவரை சம்மதிக்க செய்தார் சுவாமிஜி. புறப்படுவதற்கு முன் துரியானந்தர் சுவாமிஜியிடம், எனக்கு ஏதாவது அறிவுரை கூறுங்கள் என்று கேட்டார். சுவாமிஜி கூறினார், போ, கலிபோர்னியாவில் சென்று ஒரு ஆசிரமத்தை ஏற்படுத்து. ஆன்மீக கொடியை அங்கே பறக்கவிடு. இந்த கணத்திலிருந்து இந்தியா பற்றிய நினைவுகளை கூட உன் சிந்தனையிலிருந்து அழித்துவிடு. அனைத்திற்கும் மேலாக வாழ்க்கையை வாழ், மற்றதை தேவி கவனித்துக் கொள்வாள் என்று சுவாமிஜி கூறினார். இதுதான் பின்னாளில் சாந்தி ஆசிரமம் என்று உருவாகியது. ஜூலை 3 நியூயார்க்கிலிருந்து டெட்ராய்டு சென்றார் சுவாமிஜி. கிறிஸ்டைனையும் அவரது தாயாரையும் சந்திப்பது அவரது முக்கிய நோக்கமாக இருந்தது. அங்கே கிறிஸ்டைனின் வீட்டில் தங்கினார். ஏழைகளாக இருந்தாலும் அவர்கள் தங்களால் இயன்ற அளவு சுவாமிஜிக்கு வேண்டியதை செய்தனர். அங்கே பொதுவாக ஓய்விலேயே தமது நாட்களை கழித்தார் சுவாமிஜி. நெருங்கிய அன்பர்களுக்காக ஓரிரு கூட்டங்களில் கலந்து கொண்டார். சுவாமிஜி அங்கே அறிந்திருந்த மற்றொருவர் மேரி பங்கே. சுவாமிஜி மிகவும் மெலிந்திருப்பதாகவும் உலகம் சாராத ஒரு மென்மை அவரிடம் மிளிரத் தொடங்கியிருந்ததாகவும் அவர் குறிப்பிடுகிறார். அந்த மாபெரும் ஆன்மா இனிமேலும் உடற்சிறையில் நீண்ட நாட்கள் தங்காது என்று தோன்றியது. அதுதான் உண்மை என்பது நன்றாக தெரிந்திருந்தும் ஏதோ அசட்டு நம்பிக்கைகளில் எங்களை புதைத்து கொண்டு கண்களை மூடிக்கொண்டோம் என்று எழுதுகிறார் அவர். சுவாமிஜி இங்கு 3 தங்கினார். இங்கும் கிறிஸ்டைன் முதலானவர்களிடம் தமது அன்பு மழையை பொழிந்தார். அவர்களுக்காக சமைத்தார்,
சாப்பிட செய்தார். பின்னர் மீண்டும் நியூயார்க் திரும்பினார். நியூயார்க்கில் சுவாமிஜி வேதாந்த சங்கத்தின் கட்டிடத்திலேயே தங்கினார். சங்கத்திற்காக ஒரு அறிக்கை தயார் செய்த சுவாமிஜி அதில் சின்னம் ஒன்று வேண்டும் என்று விரும்பினார். அப்போது அங்கே வந்திருந்த கடிதத்தின் உரை ஒன்றை கழித்து அதன் உட்பகுதியில் அவர் ஒரு சின்னத்தை வரைந்தார். பிறகு அதை அங்கிருந்த ஹென்றி வான் ஹாகன் என்பவரிடம் கொடுத்து அதனை தகுந்த அளவுகளில் வரையுமாறு கேட்டுக்கொண்டார். ஹாகன் வரைபடங்கள் வரைவதிலும் அச்சுக்கலையிலும் தேர்ச்சி பெற்றவர். சுவாமிஜியின் பிரம்மச்சாரி சீடர்களில் ஒருவர் அவர். அவர்தான் அந்த சின்னத்தை வரைந்து பூர்த்தி செய்தவர். அதுதான் இன்று ராமகிருஷ்ண மடம் மற்றும் மிஷனின் சின்னமாக விளங்குகிறது. அலை வீசும் தண்ணீர் கர்மத்தையும் தாமரை பக்தியையும் உதய சூரியன் ஞானத்தையும் சுற்றி கொண்டிருக்கும் பாம்பு யோகத்தையும் எழுப்பப்பட்ட குண்டலினி ஆற்றலையும் அன்னம் இறைவனையும் குறைக்கிறது. எனவே இந்த படத்தின் திரண்ட கருத்து கர்மம் ஞானம் பக்தி யோகம் ஆகிய நான்கின் இணைப்பால் இறைக்காட்சியை பெறுவதாகும் என்று அந்த சின்னத்தை விளக்குகிறார் சுவாமிஜி. ஒருநாள் சுவாமிஜி நடப்பதற்காக வெளியில் சென்றார். தெருவில் அழுக்கான கோலத்தில் நின்றிருந்த ஏழை சிறுவன் ஒருவன் சுவாமிஜியிடம் எப்படியோ ஒட்டி கொண்டான். சுவாமிஜி மிகுந்த பாசத்துடன் அவனையும் அழைத்து கொண்டு வேதாந்த சங்கத்திற்கு வந்தார். வரும் வழியில் அவனை போன்ற மற்ற ஓரிரு சிறுவர்களும் சேர்ந்து கொள்ள ஓர் ஏழை சிறுவர் பட்டாளத்துடன் சுவாமிஜி மடத்திற்குள் நுழைந்தார். அங்கு நின்றிருந்த கிறிஸ்டைன் இப்படிப்பட்டவர்களையெல்லாம் ஏன் இவர் கவருகிறார் என்று தமக்குள் நினைத்தார். அவர் நினைத்ததுதான் தாமதம். பழிச்சென்று வந்தது சுவாமிஜியிடம் பதில், இதோ பார் இவர்கள் சிவபெருமானின் பூத கணங்கள். மற்றொரு முறை தெரு வழியாக சென்று கொண்டிருந்த இரண்டு ஏழைகளை பார்த்து, ஆ இவர்கள் தோற்றுவிட்டார்கள், வாழ்க்கை இவர்களை வென்றுவிட்டது என்று நெகிழ்ந்த குரலில் கூறினார். கலிபோர்னியாவில் பணிகள் நிறைவுற்றதும் அங்கிருந்து நேராக இங்கிலாந்திற்கு திரும்பவே விரும்பினார் சுவாமிஜி. ஆனால் லெக்கட் தம்பதிகள் மெக்லவுட் சாரா நிவேதித்தை போன்றோர் ஏற்கனவே பாரிஸ் சென்றிருந்தனர். உடல் நலமற்றிருந்த மிஸ்ஸஸ் லக்கட்டிற்கு அங்குதான் சிகிச்சை நடைபெற்றது. அவர்கள் மிகவும் வற்புறுத்தி கேட்டுக்கொண்டதன் பேரில் பாரிஸ் செல்ல இசைந்தார் அவர். இவ்வாறு சுவாமிஜியின் அமெரிக்க நாட்கள் நிறைவிற்கு வந்தன. 1900 ஜூலை 26 நாள் நியூயார்க்கிலிருந்து புறப்பட்டார் அவர்.